இந்த விளம்பரம் தான். வாங்கும் போதே 30% வரை நஷ்டத்தோட வாங்கக்கூடிய ஒரே பொருள் தங்கம் தாங்க. அத கூட சந்தோஷமா சிரிச்சபடியே வாங்க வைத்தது வளையல் திருவிழா அப்படிங்கிற ஒரு விளம்பரம் தான். சரி, அதே தங்கத்தை கூட 30% வரை நஷ்டத்தோட விற்கும் போதும் சிரித்தபடியே விற்க வைத்ததும் கனவுகளை நினைவாக்க சொல்வதும் இந்த விளம்பரம் தான். 3 லட்சம் சதுரடியில உங்களுக்காக அரண்மனை கட்டப்படுவதாக நடிகை சினேகா சத்தியம் செய்து சொல்வதும் ஒரு விளம்பரம் தான். அத்தனை பெரிய கட்டிடத்துல நீங்க கார்ல போனா கூட உங்களுக்கு பார்க்கிங் கூட கிடையாது அப்படின்னு புரியறது இல்ல. எல்லாமே ஒரு விளம்பரம் தான். 1000 ரூபாய் பட்டுப்புடவைய 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு தொன்ன சக்கர பொங்கல் தர்றான் பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். 30 வினாடி விளம்பரத்துல நடிக்க ஒரு நடிகருக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் தர்றாங்க, அதை யார் தலையில கட்டுவாங்கன்னு நம்மளை யோசிக்க கூட வைக்காம மறக்கடிப்பதும் ஒரு விளம்பரம் தான். விற்கப்படும் வீடுகளுக்கும் மனைகளுக்கும் சாக்கடை வசதி இருக்குதா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி இருக்குதா அப்படின்னு யோசிக்க விடாம சிங்கிளா டிசைட் டபுளா ஓகே பண்ண ராஜா சொல்றாரு பாருங்க, அங்க நிக்கிறதும் ஒரு விளம்பரம் தான். அமிர்தா எல்லோருக்கும் வெளிநாட்டுல வேலை கொடுத்ததா அப்படின்னு ராதிகாவை என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா? பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதுவரை உலகத்துல யாரையாவது வளர்த்திருக்குதா என்ன இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆனா இந்தியால நடக்குதே, கபில் தேவ், சச்சின், விராட் கோலி இவங்க எல்லாம் சொல்றாங்களே, நேத்து வர என்னை கெடுதல் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு பூரி சாப்பிட்டா கார்பரேட் மீட்டிங்ல பிரமாதமான தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதும் இந்த விளம்பரம் தான். ஒரு எண்ணெயில வடை சுட்டா உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், சத்து குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஞாபக மறதி இப்படி எல்லா பிரச்சனையும் போகும் அப்படிங்கறது தெரியுமா? உள்மூலம் வெளிமூலம் உட்பட வைட்டமின் A to Z வரை இருக்குப்பா, அதுவும் ஒரு விளம்பரம் தான். கொஞ்சம் கூட சுய சிந்தனை அற்றவர்களாக நம்மை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிப்பதும்